எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ இந்த சீரீஸோட லாஸ்ட் வீடியோவுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோவில் நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரியே மிரர்ஸ் அண்ட் கலர்ஸை பற்றி பேச போகிறோம். செகண்ட் வீடியோவில் மிரர்ஸ் ஆர் ஸ்மூத் சர்ஃபேசஸ் அண்ட் இந்த ஸ்மூத் சர்ஃபேஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணும்னு சொன்னேன். இப்போ இது ஒன்று டீட்டெயிலாக பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மிரர்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுற மிரர் இஸ் அ பிளேன் மிரர். பிளேன் மிரர் அது முன்னாடி நிற்கிற ஆப்ஜெக்டோட ரிஃப்ளெக்ஷனை கிளியராக காட்டும். பிளேன் மிரர்ஸ் வர்ச்சுவல் இமேஜஸை ஃபார்ம் பண்ணும். வர்ச்சுவல் இமேஜஸ்னால் என்னன்னு யோசிக்கிறீங்களா? வர்ச்சுவல் இமேஜஸ்னால் ஃபார்ம் ஆகிற இமேஜ் மிரருக்கு பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்னால் இமேஜ் மிரருக்கு பின்னாடி இருக்க மாதிரி தானே தெரியுது. ஆனால் கண்ணாடி பின்னாடி தான் இருக்கா? இல்லை தானே. பின்ன எப்படி இமேஜ் கண்ணாடி பின்னாடி இருக்க மாதிரி தெரியுது? இது ஏன்னு இப்போ பார்க்கலாம். அண்ட் இந்த இமேஜ் பின்னாடி கிரியேட் ஆகிறதால தான் நம்ம இதை வர்ச்சுவல் இமேஜ்னு சொல்கிறோம். ஏன்னா பின்னாடி எதுவுமே கிடையாது. ஒரு பிளேன் மிரர் அண்ட் ஒரு ஆரோவை வரையலாம். இந்த ஆரோவிலிருந்து ரெண்டு ரேஸ் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை பார்க்கலாம். ஒரு இமேஜ் ஃபார்ம் ஆகணும்னா லைட் ரேஸ் கன்வர்ஜ் ஆகணும். இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா லைட் ரேஸ் டைவர்ஜ் ஆகுது. ஸோ நம்ம இமேஜை எப்படி ஃபார்ம் பண்ணுறது? லாஸ் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் எப்படி மிரருக்கு முன்னாடி ஃபாலோ ஆகுதோ அதே மாதிரி மிரருக்கு பின்னாடியும் ஃபாலோ ஆகும். மிரருக்கு பின்னாடி இருக்க ஏரியா ஒரு ஃபேக் ஏரியா. அண்ட் இந்த ஃபேக் ஏரியாவில் தான் லைட் ரேஸ் மீட் ஆகும். ரிஃப்ளெக்டட் ரேஸை நம்ம மிரருக்கு பின்னாடி எக்ஸ்டெண்ட் பண்ணால் இந்த ரெண்டு ரேஸும் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணும். அண்ட் இந்த பாயிண்டில் தான் டாப் ஆஃப் த ஆரோ க்ரியேட் ஆகும். இந்த ரேஸ் மிரர் பின்னாடி கன்வர்ஜ் ஆகுது. ஸோ ஆக்சுவலி ரியல் லைஃப்பில் இந்த ரேஸ் கன்வர்ஜ் ஆகலை. ஸோ அதனால தான் நம்ம இமேஜை வர்ச்சுவல் இமேஜ்னு சொல்கிறோம். இப்போ இந்த டாப் ஆஃப் தி ஆரோ எப்படி மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆச்சோ அதே மாதிரி ஆரோவோட எல்லா பார்ட்ஸும் மிரருக்கு பின்னாடி ஃபார்ம் ஆகும். இப்போ நம்ம பிளேன் மிரர்ஸில் ஃபார்ம் ஆகிற இமேஜஸோட ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம். பிளேன் மிரர்ஸ் ஃபார்ம் பண்ணுற இமேஜஸ் எப்பயுமே அப்ரைட்டாக இருக்கும். அப்ரைட்னா மேல் பக்கம் மேலேயும் கீழ்ப்பக்கம் கீழேயும் இருக்கும். நம்ம பின்ஹோல் கேமரா பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? அதில் இமேஜ் தலைகீழ ஃபார்ம் ஆச்சு இல்லையா? தட் இஸ் த ஆப்போசிட் ஆஃப் அப்ரைட் இமேஜ். பிளேன் மிரர்ஸ் அப்ரைட் இமேஜஸை ஃபார்ம் பண்ணும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி என்னென்னா, நீங்கள் மிரரில் இருந்து 5 feet பின்னாடி இருந்தால் உங்கள் இமேஜும் கண்ணாடியிலேருந்து 5 opposite சைடில் 5 feet பின்னாடி இருக்கும். த தேர்ட் ப்ராப்பர்ட்டி இஸ், உங்கள் ஹைட் 5 feetனா உங்கள் இமேஜோட ஹைட்டும் 5 feet தான் இருக்கும். பிளேன் மிரர்ஸ் நீங்களும் உங்கள் ரூமும் எப்படி இருக்கீங்களோ உங்களை அப்படியே காட்டும். ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்கள் லெஃப்ட் ஹேண்டை தூக்குனா உங்களோட இமேஜ் அதோட ரைட் ஹேண்டை தூக்குற மாதிரி இருக்கும். இந்த ஃபினாமினனை லேட்ரல் இன்வர்ஷன்னு சொல்லுவாங்க. என்னதான் இப்படி தெரிஞ்சாலும் அது உண்மை கிடையாது. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் கண்ணாடியை பார்த்த மாதிரி நிற்கிறீங்க, ஆனால் உங்கள் இமேஜோ உங்களை பார்த்த மாதிரியில் நிற்கிது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு பின்னாடி ஒரு வால் இருந்துச்சுன்னா உங்கள் இமேஜ் அந்த வாலையில் பார்க்குது. உங்கள் லெஃப்ட் ஹேண்டை தூக்கிட்டு அப்படியே நீங்கள் பின்னாடி பக்கம் உங்கள் வாலை பார்த்த மாதிரி திரும்புங்க. இப்போயும் நீங்கள் உங்கள் லெஃப்ட் ஹேண்டை தானே தூக்கியிருக்கீங்க? அப்போ உங்கள் இமேஜும் அதோட லெஃப்ட் ஹேண்டை தான் தூக்கியிருக்கு. நம்ம பிரெயின் ப்ராசஸ் பண்ணுற விதத்தால் தான் நம்மளுக்கு நம்ம இமேஜ் ஆப்போசிட் ஹேண்டை தூக்குற மாதிரி தெரியுது. நம்ம இவ்வளவு நேரம் வர்ச்சுவல் இமேஜஸ் ஃபார்ம் பை பிளேன் மிரர்ஸை பார்த்தோம். இப்போ ரியல் இமேஜஸை பார்க்கலாம். பின்ஹோல் கேமராவில் இருந்து பார்க்கும்போது வர்ச்சுவல் இமேஜஸ் ஃபார்ம் ஆச்சா? இல்லை தானே. பின்ஹோல் கேமராவில் இமேஜ் ஒரு ஸ்க்ரீன் மேலே ஃபார்ம் ஆச்சு, கரெக்டா? ரேஸ் ரியல் லைஃப்பில் இருக்க ஒரு ஏரியாவில் மீட் ஆச்சு. ஸோ த இமேஜ் ஃபார்ம்ட் வாஸ் எ ரியல் இமேஜ். பின்ஹோல் கேமராவில் ஃபார்ம் ஆன இமேஜ் அப்சைட் டவுனாக இருந்துச்சு இல்லையா? இந்த மாதிரி அப்சைட் டவுன் இமேஜஸ்ஸை நம்ம இன்வெர்டட் இமேஜஸ்னு சொல்லுவோம். அண்ட் எல்லா ரியல் இமேஜஸும் இன்வெர்டடாக தான் இருக்கும்.
நம்ம லைட் சாப்டரை கடைசியாக பார்க்க போகிறது கலர்ஸ். இவ்வளவு நேரம் நம்ம லைட்டை பற்றி பேசணும் அண்ட் அதில் உருவாகிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி கலரை பற்றி பேசவே இல்லை. ஸோ அதை இப்போ பண்ணலாம். உங்கள் ரூமில் இப்போ நிறையா கலர்ஸ் இருக்கும், ஆனால் நைட் ஆனால் எல்லாமே பிளாக் ஆகிடுது இல்லையா? அப்போ லைட்டுக்கும் கலருக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கணும் இல்லை? நம்ம கண்ணால் பார்க்குற லைட் லைக் சன்லைட் வந்து ஒயிட் கலர். ஒயிட் கலர் ஆக்சுவலி ஒரு கலர் கிடையாது, ஏன்னா அது மிக்ஸ் ஆஃப் ஆல் கலர்ஸ். ஒயிட் லைட் 7 கலர்ஸால் செய்யப்பட்டது. இந்த 7 கலர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் ரெட். இந்த 7 கலர்ஸோட பேரை கேட்டால் ஏதாவது ஞாபகம் வருதா? தட்ஸ் ரைட், இது எல்லாமே தான் கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போ. நம்ம ஐஸ் மேலே இந்த எல்லா 7 கலர்ஸும் ஒரே டைமில் பட்டால் நாம் அதை ஒயிட்டாக பார்ப்போம். சன்னோட ஒயிட் லைட் சில டைம் ஸ்ப்ளிட் ஆகும் அண்டு இப்படி ஸ்ப்ளிட் ஆகும்போது தான் நம்ம ரெயின்போஸ் ஸ்கையில் பார்க்க முடியும். ப்ரிசம்ன்ற பேரில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அண்டு இந்த ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு 7 கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போவை காட்டும். ப்ரிசமோட ஒரு சைடில் ஒயிட் லைட்டை ஷைன் பண்ணால் இன்னொரு சைடில் கலர்ஸ் ஆஃப் த ரெயின்போவை டிஃப்ரெண்ட் லேயர்ஸில் நம்மளால் பார்க்க முடியும். ஒயிட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் கலர்ஸ்னு சொல்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது. இது ஒரு சர்க்கிள் வித் 7 ஈக்குவல் செக்ஷன்ஸ். ஒரு ஒரு செக்ஷனும் ஒரு ஒரு கலர் ஆஃப் த ரெயின்போ. இந்த டிஸ்கை ஸ்பீடாக ஸ்பின் பண்ணால் ஒரு பாயிண்டில் இதோட கலர் ஒயிட்டாக தெரியும் அண்ட் அது நம்மளுக்கு ஒயிட் இஸ் அ மிக்ஸ் ஆஃப் ஆல் தீஸ் கலர்ஸ்னு சொல்லுது. டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு தெரியுமா? ஒரு ஆப்ஜெக்ட் ப்ளூ கலர்னால் அது ப்ளூவை தவிர எல்லா கலரையும் அப்சார்ப் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ அதாவது அது ரிஃப்ளெக்ட் பண்ணுற ஒரே கலர் ப்ளூ. ஸோ அது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். ஒயிட் லைட்டில் இருக்க 7 கலர்ஸில் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது அண்ட் இந்த டிஃப்ரென்சஸால தான் டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ரிலீஸ் பண்ணுது. டார்க் ரூமில் எல்லாமே பிளாக்காக இருக்குது, ஏன்னா ரூமில் எந்த லைட்டும் இல்லை. ஸோ அப்சார்ப் அண்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எந்த கலரும் இல்லை. நம்ம 3 மெயின் கலர்ஸை வச்சு உலகத்தில் இருக்க எல்லா கலர்ஸையும் க்ரியேட் பண்ண முடியும் அண்ட் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த 3 மெயின் கலர்ஸை நம்ம ப்ரைமரி கலர்ஸ்னு சொல்லுவோம். அண்ட் இந்த ப்ரைமரி கலர்ஸ் என்னென்னா ரெட், க்ரீன் அண்ட் ப்ளூ. இந்த 3 கலர்ஸை டிஃப்ரெண்ட் வேஸில் மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம எல்லா கலர்ஸையும் க்ரியேட் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ரெட் அண்ட் ப்ளூ சேம் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு மெஜெண்டா கலர் கிடைக்கும் அண்ட் இதே ப்ளூ அண்ட் க்ரீனை சேம் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணப்ப நம்மளுக்கு சயான் கலர் கிடைக்கும் அண்ட் க்ரீன் அண்ட் ரெட் சேம் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணால் எல்லோ கலர் கிடைக்கும். லாஸ்ட்லி ரெட், ப்ளூ, க்ரீன் 3 கலர்ஸையும் சேம் குவான்டிட்டியில் மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒயிட் கிடைக்கும். இதோட இந்த சாப்டர் முடியுது. உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.